கிளைரா குலன்டிசால் இருபது வார கற்பிணியாக இருந்த பொழுது அவரது குழந்தை மோசமான நிலையில் இருப்பதாகவும் பிறப்பதற்கு முன்னரே அது இறந்துவிடும் என்றும் அவருக்கு கூறப்பட்டது எனது மகளின் வாழ்வுக்காக திட்டமிட்டுக் கொண்டிருந்தேன் அவள் என்னென்ன செய்ய வேண்டும் இவ்வளவு அன்பு காட்ட வேண்டும் என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தேன் கிளைரா கருக்கலைப்பு செய்து கொள்ள நினைத்தார் ஆனால் அவர் வாழ்வது அயர்லாந்தில் தாயின் உயிருக்கு ஆபத்து என்ற நிலை இருந்தால் ஒழிய அங்கு கருக்கலைப்பு சட்டவிரோதமானது வெளிநாட்டுக்கு சென்று அதனைச் செய்ய அவருக்கு வசதி கிடையாது அவரது மகள் அலெக்ஸ் கருவிலேயே இறக்கும் வரை ஐந்து வாரங்கள் அவர் சும்மா காத்திருக்க வேண்டியிருந்தது அவள் பலவீனம் அடைவது எனக்கு தெரியும் அவள் இறக்க போவதும் எனக்கு தெரியும் ஆனால் இந்த நாட்களை எப்படி கடத்தப் போகிறேன் என்று தெரியாமல் அழுது கொண்டிருந்தேன் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான அயர்லாந்து பெண்கள் கருக்கலைப்பு செய்வதற்காக வெளிநாடு செல்கின்றார்கள் அல்லது இணையத்தின் மூலம் சட்டவிரோத கருக்கலைப்பு மாத்திரைகளை வாங்குகின்றார்கள் கருக்கலைப்பை அரசியலமைப்பு ரீதியாக தடை செய்கின்ற திருத்தத்தை மாற்ற கோரி நாடெங்கிலும் இருக்கின்ற பெண்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் பெண்கள் கருக்கலைப்பை செய்கிறார்கள் ராமல் எமது அரசாங்கம் ஐம்பது வருடங்கள் பின்தங்கி இருப்பதாலேயே இந்த எதிர்ப்பு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது இதற்கான எதிர்ப்பு வாதமாக உயிர் வாழ்தலுக்கு ஆதரவான குழுவைச் சேர்ந்தவர்கள் தமது செய்தியை முன்வைக்கின்றார்கள் ஏனென்றால் கருக்கலைப்பின் யதார்த்தம் அப்படிப்பட்டது இதெல்லாம் எமது குழந்தைகள் அவர்கள் மனிதர்கள் அவை உருவாகி குறைந்த காலமே ஆகுவதால் உயிர்களின் மதிப்பு குறைவு என்று சொல்லி நாம் அதனை அளிக்க முடியாது மட்டுப்படுத்தப்பட்ட நிலைமைகளில் கருக்கலைப்பை சட்டபூர்வமாக்குவதற்கு அயர்லாந்தில் அதிகம் பேர் ஆதரவு வழங்குவதாக அண்மைய கணிப்பீடுகள் கூறுகின்றன

தமது மகள்களுக்காவது கிடைக்க வேண்டும் என்கின்றார்கள் அவர்கள்